அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நம்ம மக்கள் செக்ஸ பத்தி நிறைய தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஆண் உறுப்பு ரொம்ப நீளமா இருந்ததான் பெண்ணுக்கு வந்து திருப்தி அளிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் மனசுல வந்து இந்த கேள்வி இருக்கும். இது அப்சல்யூட்லி ராங். 4x4 சென்டிமீட்டர் இருந்தா போதும். ஏன்னா அந்த வஜைனாவுடைய சென்சரி நர்வ் வந்து முன்னாடிதான் இருக்கே தவிர ரொம்ப ஆழத்துல இல்ல. பெரிய ஆண்குறி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தலாமே தவிர அது செக்ஸ்ல வந்து முழு திருப்தியை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். சோ ஆண்குறி பெருசா இருந்தாதான் செக்ஸ்ல வந்து முழு திருப்தி அப்படின்றதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்து. சாதாரண நீளம் இருந்தாலே போதும், அது பெண்களுக்கு வந்து முழு திருப்தியை வந்து ஏற்படுத்தும். சோ ஆண்குறி சைஸ் வந்து சின்னதா இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காஸ்ட்லியான ஃபுட்டு தான் வந்து செக்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா உண்மை வந்து அது கிடையாது. நீங்க சாதாரணமா சாப்பிட ஃபுட்டே போதும், அதுவே உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காஸ்ட்லியான ஃபுட்டு லைக் பாதாம், பிஸ்தா, அக்ரூட்ஸ், பேரீச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு வந்து தெம்பா இருக்கும், செக்ஸ்ல வந்து ரொம்ப நீண்ட நேரம் ஈடுபட முடியும். இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் டாக்டர்ஸ் யூஸ் பண்றது, பேஸ்புக் டாக்டர்ஸ் யூஸ் பண்றது. உண்மையா வந்து நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டாதான் செக்ஸ்ல வந்து முழு திருப்தியா இருக்குன்றது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கற்பனை தானே தவிர அது உண்மை கிடையாது. நார்மல் ஃபுட்லயே உங்களுக்கு வந்து செக்ஸ்ல வந்து முழுசா இன்வால்வ் ஆக முடியும். அகெயின் வித்ராவல் மெத்தட், அதாவது விந்து வெளிவரதுக்கு முன்னாடி பெண் குறியில இருந்து ஆண் குறி எடுத்தாச்சு அப்படின்னா அவங்க கருத்தரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. அந்த ப்ரீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்களுக்கு முந்தி வரக்கூடிய திரவத்துல கூட அதுல விந்தணுக்கள் கலந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். சோ இந்த வித்ராவல் மெத்தட்ன்றது வந்து 100% சக்சஸ்ஃபுல் மெத்தட்ன்றது வந்து கிடையாது. சோ அந்த ப்ரீகம்னு சொல்லக்கூடிய விந்து வர்றதுக்கு முந்தின திரவம் கூட கருத்தரித்தலுக்கு போதும், சரியா? அதனால நீங்க பிரெக்னன்சி வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். வித்ராவல் மெத்தட டிபெண்ட் பண்ணி நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய ஆண்கள் அண்ட் பெண்கள் நினைச்சிருக்கிறது வந்து பெண்கள் வந்து ஆபாச வீடியோக்கள் அதாவது போர்ன் வீடியோகிராபி வந்து பார்க்க மாட்டாங்க, செக்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஆண்களுக்கு எப்படி செக்ஸ் வீடியோஸ் பாக்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அதுல வெளி சொல்றதுக்கும் அவங்க வெளிப்படுத்திக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. மத்தவங்க தன்னை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு தயங்குவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து செக்ஸ் வீடியோஸ் வந்து பிடிக்காது, அவங்க வந்து அதை வெறுக்கிறாங்க அப்படின்றதுலாம் வந்து கிடையவே கிடையாது. அடுத்தது மென்சஸ் டைம்ல செக்ஸ் வச்சாச்சு அப்படின்னா அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெரி வெரி அக்கேஷனலா என்ன அந்த பெண்ணுறுப்புல விந்தணுக்களானது தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ மென்சஸ் டைம்ல செக்ஸ் வச்சா கூட அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனா இது வந்து ரொம்ப ரேர், இருந்தாலும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ நீங்க வந்து பிளானிங்ல இருக்கீங்க அப்படின்னா மென்சஸ் டைம்ல செக்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நீங்க காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வைக்கிறது பெஸ்ட். அடுத்தது இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் இந்த ஜி ஸ்பாட் இருக்குமா அப்படின்றது. கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் அந்த ஜி ஸ்பாட் உண்டு. ஆனால் அதே சமயம் அந்த ஜி ஸ்பாட் வந்து எரோஜினஸ் ஜோனா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த எரோஜினஸ் ஸ்பாட் வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய பகுதியானது வெவ்வேறு பகுதியில வந்து இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ஜி ஸ்பாட் மட்டும்தான் எரோஜினஸ் ஸ்பாட் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. சோ எல்லா பெண்களுக்கும் ஜி ஸ்பாட் இருக்கும், ஆனா எல்லா பெண்களுக்கும் அது வந்து எரோஜினஸ் ஜோன் வந்து கிடையாதுன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய பகுதிகள் என்பது வித்தியாசப்படும். ஒரு சிலருக்கு கழுத்து, ஒரு சிலருக்கு காது பின்புறம், ஒரு சிலருக்கு மார்பு அடிப்புறம், ஒரு சிலருக்கு மார்பு காம்பு, ஒரு சிலருக்கு கால் கட்ட விரல், ஒரு சிலருக்கு தொடையிடுக்கு, ஒரு சிலருக்கு வந்து இடுப்பு. அடுத்தது வந்து பெண்கள் உச்சகட்டத்தை அடைஞ்சா ஆர்கசம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து மயக்கம் போட்டு விடுவாங்க, அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும், அவங்க வந்து பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. அது அப்படி கிடையவே கிடையாது. சம்டைம் வீக்கா உள்ள பெண்கள் வேணா அந்த ஆர்கசம் எக்ஸ்ட்ரீம் ஆர்கசம்க்கு அப்புறம் டயர்ட் ஆகலாமே தவிர அவங்களுக்குள்ள ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுனால அவங்க வந்து ஆக்டிவா தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவங்க அந்த உச்சநிலையை வந்து அனுபவிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு படுக்கையில வந்து ஹஸ்பண்டா கட்டி பிடிச்சி படுத்திருப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு, அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாது, சரிங்களா? அவங்க என்ஜாயிங் தயர் அந்த ஹாப்பினஸ் அப்படின்றத. அடுத்தது பெண்கள் வந்து அந்த உச்சகட்டத்தை அடையறதுக்கு முன்னாடியோ அல்லது உடலுற வைக்கும் பொழுதோ அவங்க வந்து முனகலை, மோர்னிங் சொல்லக்கூடிய அந்த முனகலை அப்படின்னா அவங்க வந்து செக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணல அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மோர்னிங்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்காது. ஒரு சிலர் வந்து குடும்ப சூழலால சத்தம் போட்டா வெளியே கேட்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து மோர்னிங் பண்ணாம இருக்கலாம். ஒரு சிலருக்கு மோர்னிங் பண்ணணும்ன்றது வந்து தோணாது, ஆனா கண்ணை மூடிட்டு அந்த செக்ஷுவல் இதை வந்து என்ஜாய் பண்ணலாம்.
சோ மார்னிங் தான் வந்து அந்த ஆர்கசமுடைய மேஜர் சைன் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. அந்த மார்னிங் இல்லாம கூட அவங்களால அந்த ஆர்கசம் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும், அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது ஆண்கள் தான் வந்து செக்ஸ பத்தி எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பாங்க, பெண்கள் வந்து செக்ஸ பத்தி எல்லாம் நினைக்க மாட்டாங்க, எப்பயாவது ஒரு முறை தான் நினைப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தப்பா நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஆண்களுக்கு எப்படி செக்ஷுவல் ஃபீலிங் வந்து இருக்கோ அதே மாதிரியான ஃபீலிங் வந்து பெண்களுக்கும் செக்ஷுவல் ஃபீலிங் வந்து இருக்கு. ஆனா வெளிக்கப்படுத்தக்கூடிய விதமும் வெளிப்படுத்தக்கூடிய நேரமும் வித்தியாசப்படும். ஏன்னா நம்முடைய கல்ச்சர் பிரகாரம் பெண் வந்து செக்ஸ பத்தி தன்னுடைய ஃபீலிங் வந்து ஓபனா சொல்லியாச்சு அப்படின்னா ஆண்கள் வந்து தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு சூழல வந்து இருக்கு. ஆனால் உண்மை அது வந்து இல்லை. ஆண்களுக்கு எப்படி செக்ஸ வெளிப்படுத்தும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே அளவு ஃபீலிங் வந்து பெண்களுக்கும் இருக்கும். ஆனா அவங்க வந்து தயங்கறதுனால ஆண்கள் வந்து இதை பத்தி தப்பா நினைக்கிறாங்க. பட் பெண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய பார்ட்னர் கிட்ட உங்களுடைய நீட்ஸ நீங்க தயங்காம வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து தயங்காம ஒளிவு மறைவு இல்லாம நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆண்களும் தன்னுடைய பார்ட்னருடைய பேசிக் நீட்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா இல்லையா மத்த எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை வந்து முழு அளவுல திருப்திப்படுத்துறதுன்றது வந்து உங்ககிட்டதான் இருக்கு. சோ ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறமும் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது வந்து இன்னும் அந்த செக்ஷுவல் லைஃப் வந்து டபுள் ஆகும். சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.